பொதுக்காலத்தினுடைய 16வது வாரத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை கவனத்தோடு கேட்போம். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14-17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேலை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்கள் இனத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எரேமியா அதிகாரம் 31. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். 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 மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீரியன் நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 18வது வாக்கிலிருந்து. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவான். பாறை பகுதிகளிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடனே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையிலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதனால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை வார்த்தை பலன் கொடுக்கக்கூடியது. அந்த இறை வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவு செய்யும். அந்த பலனை விளைவித்து விட்டுத்தான் அது திரும்பி செல்லும் என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாகவே அறிவுறுத்துகின்றார்.
ஏசையா தீர்க்கதரிசியினுடைய நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற அற்புதமான வார்த்தையும் இதுவாகத்தான் இருக்கின்றது. 55 சொல்ல பார்க்கின்றோம், வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீரானது பூமியை வந்தடைந்த பின்னர் விதைத்தவனுக்கு அது பலனை கொடுத்துவிட்டுத்தான் அது மீண்டுமாய் திரும்பி செல்லும். அதே போல எதற்காக இறை வார்த்தை இந்த புவியிலே அனுப்பப்பட்டதோ அதை நிறைவு செய்யாமல் அது என்னிடம் திரும்பி வராது என்று தந்தையாம் கடவுள் கூறிய மிக அற்புதமான கூற்றை நாம் படித்திருக்கின்றோம். இறை வார்த்தை பலன் தரக்கூடியது, அது ஆற்றல் மிக்கது. விழுகின்ற இடத்திலே அந்த நிலமானது எப்படி இருக்கின்றதோ அதற்கு தக்க அது 30, 60, 100 என்று பலன் கொடுக்கின்றது. சில இடங்களில் அந்த நிலம் பண்படுத்தாமல் போகுமையானால், செப்பணிக்கப்படாமல் அது இருக்குமையானால் அது பலன் தராமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த வார்த்தை பலன் தரக்கூடியது. அதை பறவைகள் கொத்தி தின்கின்றது என்று சொன்னால் அந்த பறவைகளுக்கு அது உணவாகிறது என்பதுவே உண்மையாயிருக்கின்றது. மனிதனுடைய நிலம் செம்மைப்படுத்தப்படாமல் செப்பனிடப்படாமல் இருக்கலாம், ஆனால் விதையில் அல்ல குறை, மனதில்தான் குறை. எனவே மனது பக்குவப்பட்டதாய் இருக்குமையானால், பண்படுத்தப்பட்டதாய் இருக்குமையானால், பயிற்சி கொடுக்கப்பட்டதாய் இருக்குமையானால் நிச்சயமாக அது அதனுடைய பலனை தந்துத்தான் செல்லும். 100 பலன் கொடுக்கின்ற அளவுக்கு அதற்கு ஆற்றல் உண்டு. ஆனால் அந்த விழுகின்ற இடத்தை பொறுத்து அது 30, 60 என்று பலன் கொடுக்கிறது என்று கூறுகின்ற கூற்றை நாம் படிக்க பார்க்கின்றோம். நாம் எத்தகைய விதத்திலே கடவுளினுடைய வார்த்தையை உள்வாங்குகின்றோம், அதை அசை போடுகின்றோம் என்பதை எண்ணி பார்க்கவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. 100 பலனையே ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார். அந்த அளவுக்கு நாம் கடின முயற்சி செய்து நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவருடைய மேலான விருப்பமாய் அமைந்திருக்கின்றது. காலங்கள் கடந்தாலும் இதயம் பண்பட்டதாய் இருக்கின்றதா என்பதை கேட்டு பார்க்கவே இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. எத்தனை ஆண்டுகள் இந்த புவியிலே நாம் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எவ்வளவு பலன் கொடுத்தோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே 100 பலன் தந்து வாழ்வதுவே சிறப்பானது என்பதனை உணர்ந்து காலத்தோடு நம்முடைய இதயத்தை பண்படுத்துவோம், செப்பனிடுவோம், செம்மையாக்கி அதை 100 பலன் விளைவிக்கின்ற புனித பூமியாய் அதை மாற்ற விழைவோம். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்து நின்று நல்ல பலன் தரும். அதுவே நமக்கு நிலையான பேரின்பத்தை பெற்றுத்தரும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை இனிய நாளாக்குவோம். தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.